தமிழகம் முழுவதும் சாமானிய மனிதர்களை பாதுகாப்பதற்கு நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல. வெளிநாட்டு நிறுவனத்தோடு போட்டி போட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இன்று பைசாட்டோ என்ற ஒரு ஆப் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சி என்பது வணிகர் மத்தியிலே உடனடியாக வணிகம் பெறுவதற்கு அந்த வணிகத்தை செயின் சங்கிலி போல் தொடரப்பட்டு எந்த பொருள் எந்த இடத்தில் கிடைக்கும் என்று நினைத்தால் இந்த பைசாட்டோ ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எந்த இடத்தில் இங்கே அருகில் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவார்கள். அந்த வகையில் இது வாடிக்கையாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் ஒரு பயன் தரக்கூடிய திட்டமாக இதை அமுல்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இன்று உலகம் முழுவதும் டிஜிட்டல் என்ற முறையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதிலும் சாமானியர்களை தோற்றுவிட்டக் கூடாது, ஜெயிக்க வேண்டும் என்ற உறுதியோடு இந்த பைசாட்டோ நிறுவனத்தை சார்ந்த இளைஞர்கள் மிக அற்புதமாக உருவாக்கியிருக்கிறார்கள். இதற்கு தமிழ்நாடு வணிகத்துடைய பேரமைப்பினுடைய அங்கீகாரம் என்பது இன்று நகை வைர வியாபார சங்கத்தினுடைய தலைவராக மரியாதைக்குரிய ஜெயந்திலால் அவர்கள் பேரமைப்போடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர். ஆகவே அவர் தொழில்துறையில் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னையும் எப்படி உருவாக்கினார், யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் தெளிவான வணிகத்தை செய்யக்கூடியவர் தான் ஜெயந்திலால் அவர்கள். ஆகவே எத்தனையோ நிறுவனங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு வணிகர் மத்தியிலே பைசாட்டோ என்ற நிறுவனத்தை உருவாக்கி இது வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு சேதாரம் இல்லாத முறையிலே ஜெயந்திலால் அவர்கள் குடும்பத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இது அனைத்து வணிகர் மத்தியிலும் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஆப்பாக இந்த ஆப் வெளியிட்டிருக்கிறோம். இந்த ஆப் மூலமாக அனைத்து வணிகர்களும் பொதுமக்களும் பயன்பெறுவதோடு மட்டுமல்லாது இது மேக் இன் இந்தியா திட்டம் என்பதை அனைத்து வணிகர்களும் பொதுமக்களும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது உள்நாட்டு வணிகத்தை பாதுகாப்பதற்கு அந்நிய சக்திகள் நம்மை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அகற்றுவதற்கு சூழ்ச்சியிலிருந்து விடுவித்து நம்மை காப்பதற்கு தான் இந்த பைசாட்டோ திட்டம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு இதற்கு முழுமையான ஆதரவை தர வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது. நாங்கள் எதிர்க்கிறோம். ஆகவே உள்நாட்டு வணிகத்தை ஊக்கப்படுத்துவதற்கு இது போன்ற ஆன்லைன் ட்ரேடிங்கை நாங்களே உருவாக்கிட்டு இருக்கோம். எங்களை இன்னொருவன் அழித்துவிடக் கூடாது என்பதற்காக எங்கள் வணிகத்தை காப்பதற்கு எங்கள் துறையை காப்பதற்கு நாங்களே உருவாக்கிய ஆப் தான் இது. ஆகவே தான் இது வணிகர் மத்தியிலே நம்பிக்கையோடு அறிமுகப்படுத்தியிருக்கோம். பார்த்தீங்கன்னா வெண்டாரையும் கன்சியூமரையும் இணைக்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மக்கள் கடையில் போய் பொருட்கள் வாங்கும் பொழுது அந்த கியூஆர் கோட் ஸ்டாண்ட் பொறிக்கப்பட்ட பைசாட்டோடைய கியூஆர் கோட் ஸ்டாண்ட் பொறிக்கப்பட்ட இது மாதிரி ஸ்டாண்ட் அங்கே கேஷ் கவுண்டரில் இருக்கும். இதை கஸ்டமர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி எந்த யூபிஐ பேமெண்ட் வழியாகவும் அவங்க பே பண்ணலாம். அப்படி பே பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஏர்ன் பேக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அவங்களுக்கு ஏர்ன் பேக்ஸ் வருது அப்படின்றது அவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல்ல அவங்க பைசாட்டோடைய மொபைல் அப்ளிகேஷனை அவங்க மொபைலில் டவுன்லோட் பண்ணணும். அப்போது அந்த ஏர்ன் பேக் வந்து அந்த ஒரு மாதத்துக்கு எவ்வளவு ஏர்ன் பேக்ஸ் அவங்க சேமிச்சிருக்காங்களோ அந்த மாத கடைசியில் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அது கிரெடிட் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பைசாட்டோவுடைய மொபைல் ஃபங்க்ஷன் பண்ணுது, ஏர்ன் பேக் ஃபங்க்ஷன் பண்ணுது. இது இதோட நிற்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதை தாண்டி அதே மக்கள் வந்து அவங்களுடைய நண்பர்களுக்கோ தங்களுடைய உறவினர்களுக்கோ இல்லை தனக்கு தெரிஞ்ச கனெக்ஷன்ஸ் யாருக்கிட்ட பரிந்துரைக்கும் பொழுது அவங்களும் இந்த மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணும் பொழுது அவங்களும் இந்த மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு என்ன ஏர்ன் பேக் வருதோ ஆட்டோமேட்டிக்காக அவரை யார் பரிந்துரை பண்ணாங்களோ அவங்களுக்கும் அதே அமௌண்ட் போய் அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். இதுதான் பைசாட்டோ. சரி, ஒரு ஒரு கேள்வியாக கேளுங்க. அவர் ஒரு கேட்டார், நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் கேளு. இது வரைக்கும் 2000+ ஷாப்ஸ் ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம் சார் சென்னை ஃபுல்லாக. ஸோ இதை என்ன பார்த்தோம்னா சென்னை மட்டும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ கவரேஜ் சென்னையில் ஃபுல்லாக இருக்குது. இது வரைக்கும் 2000+ ஷாப்ஸ் ஆன்போர்ட் பண்ணியாச்சு. கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரி ஷாப்ஸ் வச்சுருக்கோம், டைமண்ட், கோல்டு, சில்வர்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் போய் டைமண்ட் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறது எவ்ரி 100 ருபீஸ்க்கு உங்கள் ஒரு பாயிண்ட் கிடச்சிட்டு இருக்குது சரிங்களா. அதுவே நீங்கள் கோல்டு ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது 200 ருபீஸ்க்கு ஒரு பாயிண்ட்டோ, சில்வர் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது 300 ருபீஸ் ஒரு பாயிண்ட் கிடைக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் சேருதோ ப்ளஸ் உங்களோட கனெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் இந்த கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் சேரும்.
அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளோ மந்த் எண்டில் வருதோ அதை டைரெக்டாகவே கேஷாகவே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கியூஆர் கோட் இருக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் இந்த யூபிஐ ஆப் வேணால் யூஸ் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் பே பண்ணலாம். பே பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஏர்ன் பேக் பாயிண்ட் சரியாக அனுப்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ண கனெக்ஷன்ஸும் இருக்காங்க, அவங்க போய் பே பண்ணும்போது அவங்க கிடைக்கிற ஏர்ன் பேக்கும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. எல்லாமே ஆப்பில் டேஷ்போர்டில் கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஸோ அங்கே என்ன தெரியுதோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் யூபிஐ கனெக்டட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். சார் கேட்டகரிஸ் பேஸ் பண்ணி சார் இன்னைக்கு, சரி இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரியிலையும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் கேட்டகரியிலும் இருக்கும், துணி கடையிலையும் இருக்கும், ஃபார்மாசிட்டிகல்ஸ்லையும் இருக்கும், ஸ்டேஷனரிலையும் இருக்கும். ஸோ ஒரு ஒரு கேட்டகரி ஒரு இதில் டிவைட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கூட 80 கேட்டகரி இருக்குது. ஸோ அந்த கேட்டகரி லிஸ்ட் ஆல்ரெடி நம்ம வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நம்ம சாரி டார்கெட் அதான் சார், ஃபஸ்ட் இயர் டார்கெட் வந்து என்னென்னா ஒரு 1,00,000 கஸ்டமராவது நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வரோம், 50,000 கடையாவது உள்ளே எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஃபஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். We will expand to Tamil Nadu. Tamil Nadu முடிச்சோடனே சவுத் இந்தியா. கம்ப்ளீட் பிளான் வந்து என்ன என்னென்னா பேன் இண்டியா பிளான் இருக்குது நம்மளுக்கு, பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போவோம். சார் கடையில் வியாபாரம் பண்ணுறாங்கன்னா அவங்களும் டெய்லி பொருள் அத்தியாவசிய பொருள் வாங்குறாங்க. ஸோ அவங்களும் கஸ்டமர் ஆகலாம். ஸோ இதில் யார் வேணால் கஸ்டமர் ஆகலாம், நீங்களும் ஆகலாம், நானும் ஆகலாம். கன்சியூமருக்குன்னு கிடையாது, கடைக்காரங்களுக்கும் கிடையாது. பெனிஃபிட் ரெண்டு பேருக்கும் இருக்குது. ஒரு கடைக்காரன் கூட ஒரு கடைக்காரங்களுக்கு கூட இந்த ஆப்பில் கன்சியூமராக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் அதே வாய்ப்புகள், அதே சேம் கனெக்ஷன். சொல்லுங்கள் சார். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். இப்போது நீங்கள் ஒரு கடைக்காரர்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு மளிகடை வச்சுருக்கீங்க. ஸோ மளிகடை இருக்கும்போது உங்கள் கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட தான் வராங்க, ஆனால் அது வேறு பொருளும் அவங்க வாங்க போகிறாங்களே. உங்கள் வர கஸ்டமர்ஸை நீங்களே உங்களோட ரெஃபரல் ஐடியா வச்சு நீங்கள் சேர்க்குறீங்க, கனெக்ஷன்ஸாக மாற்றுறீங்க. மளிகை சாமான் தர வெளில போய் ஏதாவது வாங்க போகிறான், மருந்து மாத்திரை பேகு ஷர்ட் வாங்கும்போது அவங்க ஒரு ஏர்ன் பேக் கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது கடைக்காரராக இருக்கேன் ஆனால் நான் பையராகவும் இருக்கேன். ஸோ நான் ரெஃபரல் யூஸ் பண்ணுவோம், எனக்கும் அந்த ஏர்ன் பேக் கிடைக்கும். ஸோ அது அவங்க ஒரு பேசிவ் இன்கம் ஆகிடுச்சு. கரெக்ட். ஏன் ஆகாது? சரி, நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, சரி இதுதான் நம்ம ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம் இன்றைக்கி, சரிங்களா. ஸோ கனெக்ஷன்ஸ்க்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் இப்போ கனெக்ஷன்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஃபர் பண்ணும்போது நம்மக்குன்னு ஒரு மார்க்கெட் உருவாக்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம லாயல்ட்டி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏர்ன் பேக்ஸில் இருக்குது. என்ன எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க, நமக்கு எங்கே லாபம் கிடைக்கும் நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கனெக்ஷன்ஸில் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற எந்த ப்ராஃபிட்ஸோ இல்லை அந்த ஏர்ன் பேக்ஸ் இருக்கோ அவங்க ரெஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கும் போது என்னாச்சு, அவங்களே போய் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நான் அது கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், ரெஃபர் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது, நம்ம ஏன் ரெஃபர் பண்ணுறோம், ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி அந்த கான்செப்ட் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஒருத்தர், அவர் போய் வாங்குறாரு, ஆனால் அவர் வாங்கும்போது எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும் போது அவர்கிட்ட நான் சொல்லுவேன், பா நீ இந்த பாசம் வாங்கிட்டியா இல்லையா, நீ வாங்கலையா போய் வாங்கு. அப்போ அவருக்கும் பெனிஃபிட் கிடைக்கும், எனக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேல்ஸ்லாம் எங்கே போகுது, கடைக்காரங்களுக்கு தான் போகுது. ஸோ இன்டெரெக்டாக இவங்களுக்கும் இன்கம் வருது, ப்ளஸ் கடைக்காரங்களுக்கும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சார் இதை வந்து ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைக்காரங்களுக்கு ஃபுட்ஃபால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், அவங்க கடைக்கு போய் வாங்கலாம். ஆனால் நிறைய கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரியும் கொடுக்குறாங்க. ஸோ கடைக்காரங்க கொடுக்குறாங்க, அதை நம்ம எனேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களே சார் ஒரு 5 வருஷம் தான் பண்ணிட்டு இருந்தோம் சார், சைக்கிளில் ஒரு சின்ன பையன் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை டிஜிட்டல் மோடில் கொண்டு வந்துருக்கோம், அதுதான் பைசாட்டோ. சாரி, ஓகே. லைஃப் டைம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? நம்ம டெய்லி சாப்பாடு சாப்பிட்றோம், டெய்லி போய் ரெஸ்டாரண்ட் போ, மாதம் ஒரு 2 தடவை ரெஸ்டாரண்ட் போகிறோம், துணி வாங்குகிறோம். ஸோ நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து தான் ஏர்ன் பேக்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நம்ம. ஸோ நீங்கள் வந்து ஏர்ன் அதுதான் டிஃப்ரெண்ட் பைசாட்டோ. அதுதான் சார் வித்தியாசம், மற்ற ஆப்புக்கும் நம்ம ஆப்புக்கும் அதான் வித்தியாசம். மற்ற ஆப் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டைம் இல்லை 2 டைம் உங்களுக்கு ஏர்ன் பேக் கொடுப்பாங்க. நம்ம ஆப்பில் உங்களுக்கு லைஃப் டைம் ஏர்ன் பேக் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஆப்போட பேஸ் அண்டர்லைன் ஸ்ட்ராங் பாயிண்ட்டே, அதுதான் ஆப்போட யூனிக்னஸே அதுதான். லைஃப் டைம் உங்களுக்கு ஏர்ன் பேக்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இன்னும் புரிய வரும், எப்படி இது வரும், எப்படி இது நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கும் அது புரியும் எப்படி வருது அப்படின்ட்டு. கேளுங்க, செகண்ட் திங், பேமெண்ட் எப்படி பண்ண போகிறீங்க, இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி பண்ண போகிறீங்க பார்த்தீங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பேமெண்ட் அவருக்கு கடைக்காரருக்கு போயிட போகுது. ஸோ நீங்கள் ஒரு பேமெண்ட் தான் பண்ண போகிறீங்க.
ஒரே ஒருத்தர் கேளுங்க, ஈஸியாக இருக்கும் ஆன்சர் சரி. திருப்பி நான் உங்களுக்கு திருப்பி நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து பைசாட்டவே இல்லை, நீங்கள் பே பண்ணும்போது என்ன ஆகும்? டாக்ஸ் போகுமா போகாதா? அதே தான். என்ன பே பண்றீங்களோ அதுக்கு தான். ஒன்லி யூபிஐ எனேபிள் தான் சார். ஸோ பைசாட்டோ இஸ் ஒன்லி யூபிஐ எனேபிள். அதனால தான் கியூஆர் கோட் வச்சுருக்கோம். ஸோ கியூஆர் கோட் வந்து யூபிஐ மட்டும் தான் ஸ்கேன் பண்ணி பே பண்ண முடியும். அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷனும் இதில் வந்து நான் யூஸ் பண்ண முடியும். இஎம்ஐ இஎம்ஐ நான் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னா டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டை நான் வந்து இஎம்ஐயில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் பைசாட்டோவில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ரெடி என்னோடய கேஷ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பைசாட்டோவில் அமௌண்ட். சரிப்பா, என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலியமாகவே பிஎன்பிஎல் பை நவ் பே லேட்டர்னு சொல்லி கான்செப்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் கார்டு வச்சு கூட யூபிஐலேயே நீங்கள் லிங்க் பண்ணலாம். டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் நம்ம லிங்க் பண்ணுற மாதிரி கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு கூட நீங்கள் லிங்க் பண்ணலாம். ஸோ பிஎன்பிஎல்லோட அர்த்தம் என்னென்னா பை நவ் பே லேட்டர். ஸோ அந்த கம்பெனி அவங்களே ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ஆப்பில் அவங்க பர்டிகுலர் ஆப்பில் நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு இஎம்ஐயாக பே பண்ணணுமா இல்லை ஒரே பேமெண்ட்டாக பே பண்ணணுமா, ஆஸ் நீங்கள் எப்படி கிரெடிட் கார்டில் பே பண்ணுறீங்களோ அதேமாரி நீங்கள் ஆப்லேயே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த பேங்க்கு அந்தந்த எந்த ஆப் உங்களுக்கு அந்த சர்வீஸ் கொடுக்குறாங்களோ நீங்கள் அந்த பேங்க்கில் டேரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 3 மந்த்ஸ் வேணுமா, 6 மந்த்ஸ் வேணுமா, 12 மந்த்ஸ் வேணுமா, நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் சார். அதான் சார், ஸ்டார்ட் வந்து சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 6 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் தமிழ்நாடு கவர் பண்ணுறது எங்களோட டார்கெட்டாக இருக்குது. தமிழ்நாடு முடித்த உடனே ஃபஸ்ட் இயர் எங்களோட டார்கெட் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி 10 லட்சம் கடையும் 50,000 கடைக்காரங்களையும் 10 லட்சம் கஸ்டமர்ஸையும் 50,000 கடைக்காரங்களையும் உள்ளே சேர்க்கறது தான் எங்களோட டார்கெட். கம்ப்ளீட் சவுத் இந்தியா ஃபஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே கம்ப்ளீட் சவுத் இந்தியா கவர் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது சார் நம்மளுக்கு, எல்லா இடத்துலையும் டிஸ்பிளே ஆயிருக்கு. 9007-9007-80 எல்லா கியூஆர் கோட்லேயும் இருக்கும், ஆப்லேயும் இருக்கும். ஆப்லேயே வந்து எஃப்ஏக்யூஸ்னு ஒன்று இருக்குது செக்ஷன், அதில் வந்து எல்லா க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர் எல்லாமே, அதாவது ஜென்ரல் க்வெஷ்சன்ஸ் என்னென்ன இருக்கோ அதுக்கு எல்லா ஆன்சர்ஸும் அதில் இருக்குது. அதையும் மீறி அவங்களுக்கு புரியலைன்னா நம்ம வெப்சைட் இருக்குது அதுலேயும் இருக்குது. அதையும் மீறி புரியலைன்னா எனிவேஸ் வெல்கம் டு கால், எப்போ வேணால் கால் பண்ணலாம். இருக்குது இருக்குது சார், கால் சென்டரும் இருக்குது சார், நம்ம கால் சென்டரும் பேக் அண்ட் சப்போர்ட் இருக்குது நம்மளுக்கு.